அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இன்னையில இருந்து நியூ ஸ்கூல் புக் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இனிமே டெய்லியுமே காலையில 5 o'clock வந்து ஸ்கூல் புக் மேக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6th இருந்து 10th வரை இருக்கிற மேக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 6ஆம் வகுப்பு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6th தான் வந்து பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க பேசிக்ஸ் தெரியாம டைரக்டா 9th 10th எல்லாம் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே 6th இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. 6th வந்து ரொம்ப ஈஸியா இருக்கனால அதுல இருந்து क्वेश्चंस கேட்க மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. இப்போ 2020ல ஏஎஸ் எக்ஸாம்ல கூட ஏஎஸ்ஓ எக்ஸாம்ல கூட 6th இருந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. அதனால 6th முக்கியம்தான். 6th இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளான் பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா அதை போய் பாருங்க. ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா டாபிக்குமே நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சிலபஸ்ல இருக்க டாபிக்ல இருந்தா நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸ்கூல் புக்காக தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. நீங்க என்னோட வீடியோ மட்டுமே பார்த்தாலே போதும் தான், நீங்க போய் ஸ்கூல் புக் கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்னோட வீடியோ கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைனா வேண்டாம். சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கொடுக்க சொல்லி. கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். ஓகே, நீங்க டிஎன்பிசி டெட்டு படிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க பாக்கலாம். 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 6 lesson கொடுத்துருக்காங்க. இந்த 6 lessonல 3 lesson மட்டும்தான் சிலபஸ்ல இருக்கு. இந்த சிலபஸ்ல இருக்க 3 lesson மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்கள், நம்பர்ஸ் அப்படின்ற லெசன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இயற்கணிதம், அல்ஜிப்ரா வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் லெசனா வந்து விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 lesson வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெசனா இருக்க எண்கள், நம்பர்ஸ் அப்படின்ற லெசன் வந்து நம்ம இப்ப பாக்கலாம். எண்கள் அப்படின்ற லெசன்ல டோட்டலா வந்து 38 பேஜ் இருக்கு. இந்த 38 பேஜ்ல 10 பேஜ்ல இருந்து மட்டும் தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரிமைனிங் இருக்க 28 பேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இந்த 28 பேஜை வந்து ரீட் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 10 பேஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 10 பேஜோ இல்ல லாஸ்ட் 10 பேஜோ அப்படிலாம் கிடையாது. இது அங்கங்க இருக்கும். இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நான் டீச் பண்ணி இந்த வீடியோல போட்டுறேன். இதே மாரி எக்ஸாம்ல வந்து வேற கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த வீடியோ மட்டுமே பாருங்க, அது மட்டுமே உங்களுக்கு போதுமானதான். ஓகே, நம்ம வந்து சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் வந்து தொடரி முன்னி பத்தி கொடுத்துருக்காங்க. தொடரி அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னி அப்படின்னா ப்ரீடிசசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடரி அப்படின்றது கொடுத்துருக்க வேல்யூவோட +1 பண்ணணும், முன்னி அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூல இருந்து -1 பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4576 கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு வந்து தொடரி வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தொடரி என்ன பண்ணுவோம், +1 பண்ணுவோமா, சசசர் அப்படின்னா +1 பண்ணுவோம். +1 பண்ண வரும் 4577 வரும். இதோட ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முன்னின்னா என்னன்னு பாக்கலாம். முன்னி அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதோட -1 பண்ணணுமா, -1 பண்ணா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, 8970. இதோட -1 பண்ணுங்க, இதோட -1 பண்ணோம் அப்படின்னா 8969. இதான் வந்து இதோட ஆன்சர். தொடரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முன்னி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடரி அப்படின்னா +1 பண்ணணும், முன்னி அப்படின்னா -1 பண்ணணும், சசசர்னா +1 பண்ணணும், ப்ரெடிசசர்னா -1 பண்ணணும். முன்னி வச்சு ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த சம் பாருங்க, சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ரெடிசசர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. முதல்ல வந்து சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்றது தெரியும். சிறிய 5 இலக்க என்னென்ன, இப்ப பாருங்க மொத்தம் 5 இலக்கம் இருக்கணும், 1, 2, 3, 4, 5 இலக்கம் இருக்கா. இதான் வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண். இதே மிகப்பெரிய 5 இலக்கம்னா என்ன, இதான் வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண். இது நல்லா தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எது வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண், எது வந்து மிகப்பெரிய 5 இலக்கம்னு தெரியும். இதோட 1 மைனஸ் பண்ணா கூட அது வந்து என்ன பண்ணும், 4 இலக்கம் என்ன மாறிடும். அதனாலதான் மிகச்சிறிய 5 இலக்கம் என்னன்னா இதுதான் வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண். அதுக்கடுத்து மிகச்சிறிய 5 இலக்க எண்ணோட முன்னினா கேட்டிருக்காங்க. முன்னினா என்ன, -1 பண்ணுவோமா, முன்னினா -1 பண்ணுவோம், தொடரி அப்படின்னா +1 பண்ணுவோம். இதோட -1 பண்ணுங்க, இதோட -1 பண்ண என்ன வரும், 9999. இதான் வந்து இதோட ஆன்சர். இதுல மிகச்சிறிய 5 இலக்கம் என்ன அப்படின்றத எழுதிட்டு முன்னி கேட்டாங்கன்னா -1 பண்ணுங்க, தொடரி கேட்டாங்கன்னா +1 பண்ணுங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி மிகப்பெரிய 5 இலக்கம் எண், மிகச்சிறிய 5 இலக்கம் எண், இல்லைன்னா மிகப்பெரிய 7 இலக்கம் எண், மிகப்பெரிய 8 இலக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட முன்னி தொடரி கேட்பாங்க. இதே மாதிரிதான் நீங்க போடணும்.
ஓகே இனிமே நம்ம வந்து சம் வந்து ஓவனா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போற சம் வந்து எடுத்துக்காட்டு 1.5 ல இருக்கு ஓகே ஒரு பொருட்காட்சியில் 1வது 2வது 3வது மற்றும் 4வது நாட்களில் விற்ற நுழைவுச் சீட்டுகள் முறையே 110000 75060 25700 மற்றும் 30606 நான்கு நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச் சீட்டுகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க फर्स्ट नाल वो 110000 नुलेवु चीट्टुगल वित्तिरुक्कुन्नु सोल्लिरुक्कांगा रेंडावदु नाल वंदु 75060 नुलेवु चीट्टुगल वित्तिरुक्कुन्नु सोल्लिरुक्कांगा मूणावदु नाल वंदु 25700 नुलेवु चीट्टुगल वित्तिरुक्कुन्नु सोल्लिरुक्कांगा नालावदु नाल वंदु 30606 नुलेवु चीट्टुगल वित्तिरुक्कुन्नु सोल्लिरुक्कांगा मोत्तमा इंद नालु नाळ्ल एव्वळवु नुलेवु चीट्टुगल वित्तिरुक्कुन्नु केट्टिरुक्कांग अप्प एन्न पण्णुवोम इदेल्लात्तैयुम ऐड पण्णोम्ना आंसर किडैच्चिरुमा इदेल्लात्तैयुम ऐड पण्णुंग 6 6 3 1 இது 4 மீதி 2 அப்போ 241366 சீட்டுகள் வந்து வித்திருக்கு இதான் வந்து இதோட ஆன்சர் ரெண்டாவது சம் பாருங்க இந்த சம் வந்து எடுத்துக்காட்டு 1.6 ல வந்து கொடுத்திருக்காங்க ஒரு ஆண்டில் ஒரு மொத்த காகித விற்பனை நிறுவனம் 750000 குறிப்பேடுகளில் 625600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க மொத்த எத்தனை குறிப்பேடுகள் இருக்கு 750000 குறிப்பேடுகள் இருக்குனு சொல்லிருக்காங்க அதுல எத்தனை வித்து இருக்காங்க 625600 குறிப்பேடுகளை வித்து இருக்காங்க விற்பனை ஆகாத எவ்வளவுனு கேட்டிருக்காங்க மொத்தத்துல இருந்து விற்பனை ஆனத கழிச்சோம் அப்படினா மிச்சம் என்ன இருக்கும் விற்பனை ஆகாதானே இருக்கும் அப்ப இதிலிருந்து மைனஸ் பண்ணுங்க 4 இது 4 இது வந்து 2 1 அப்போ 124400 குறிப்பேடுகள் வந்து விற்பனை ஆகல இதான் வந்து இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு நினைக்காதீங்க 6th அப்படினா கொஞ்சம் வந்து சிம்பிளா தான் இருக்கும் இன்னும் ஒரு நாலு சம்க்கு அப்புறம் பார்க்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான சம்மா இருக்கும் மூணாவது சம் பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு 1.7 ல கொடுத்திருக்காங்க ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை வந்து 1250 ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு மாதத்துல எவ்வளவு கைபேசிகள் விற்பனை ஆகுது ஒரு மாதத்துல 1250 கைபேசிகள் வந்து விற்பனை ஆகுது இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் இதே எண்ணிக்கையில தான் விற்பனை ஆகுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடைசியா என்ன கேக்குறாங்க ரெண்டு வருட முடிவுல எவ்வளவு கைபேசிகள் வந்து விற்பனையா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்களா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் 12 மாதம் ஒரு வருடத்துக்கு 1 இயருக்கு வந்து 12 மாதமா அப்போ 2 இயர்ஸ்க்கு எத்தனை मंथ இருக்கும் எத்தனை மாதம் இருக்கும் 24 मंथ ओके कैपिटा इस आईपेस वन आसन कईपेस वन आगे अवलोदा अरूती फोर मल्टिप्ले पड़ी रेडे मल्टिप्ले आंसर वो मुपदायर कईपेस वर्ष वन आदि पुरी पांग और मसल आईपेस वन आयर वो ஒரு மாசத்துல விற்பனையா சொல்றாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாசம் விற்பனையா சொல்றாங்க இதே மாதிரி 2 வருஷம் முடிவுல எவ்வளவு கைபேசிகள் விற்பனை ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்ப 2 வருஷத்துக்கு எத்தனை மொத்தம் 24 மாசம் ஒரு மாசத்துல வந்து 1250 கைபேசிகள் விற்பனை ஆகுது அப்படினா 2 மாசத்துல எவ்வளவு கைபேசிகள் வந்து விற்பனை ஆகும் அவ்வளவுதான் இந்த சம்ல சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படினா இன்டு 2 னு மட்டும் போடுவீங்க ஏனா 2 வருஷத்துக்கு அப்படி சொல்லி போட்டு வேற 2 மட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க அப்படி மல்டிப்ளை பண்ண கூடாது இது வந்து ஒரு மாசத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க இதே 1 இயர்க்கு அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா இதெல்லாம் இன்டு 2 னு போட்டுறலாம் ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 1 मंथ னு கொடுத்திருக்காங்க அப்ப இதல வந்து ஒரு இயர்ல எத்தனை मंथ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அத வந்து மல்டிப்ளை பண்ணனும் 2 வருஷத்துல 24 मंथ இருக்கு ஆனா 24 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் நானாவது சம் பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு 1.8 ல இருக்கு ஓர் அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தமா சுய உதவி குழுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க 500 பேர் இருக்காங்க 500 பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாயை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறாங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க 10 லட்சம் ரூபாய் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறாங்க இப்படி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து எத்தனை ரூபாய் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்படி கேட்டாங்க அப்படினா எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணுங்க இந்த 10 லட்சத்தை எத்தனை பெண்கள் இருக்காங்க 500 பெண்கள் இருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணுங்க இங்க 0000 கேன்சல் ஆயிச்சு 5 5 10 இந்த 3 0 3 0 வந்துச்சு அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருப்பாங்க 2000 ரூபாய் கொடுப்பாங்க இதான் வந்து இதோட ஆன்சர்
அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க 10 லட்சம் ரூபாயில இருந்து 500 பெண்ணுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கேக்குறாங்க. அதுல வந்து 500 பெண்ணுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படினா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ரூபாய் வரும்னு கேக்குறாங்க. 2000 ரூபாய் வரும். ஓகே, நம்ம இப்போ வந்து போர்ட்மாஸ் ரூல் வந்து பேஸ் பண்ணி தான் சம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்மாஸ் ரூல் அப்படினா என்னன்னு தெரியணும். ஒரு சம் வந்து சால்வ் பண்ணும்போது எப்பவுமே வந்து நம்ம போர்ட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் இப்ப சொல்றேன் பாத்துக்கங்க. b அப்படிங்கிறது பிராக்கெட், o அப்படிங்கிறது ஆஃப். இத தமிழ்ல என்னன்னு சொல்வாங்க அப்படினா இன் அல்லது இல் அப்படினு சொல்வாங்க. d அப்படிங்கிறது டிவிஷன், m அப்படிங்கிறது மல்டிபிளிகேஷன், a அப்படிங்கிறது அடிஷன், எஸ் அப்படிங்கிறது சப்ராக்ஷன். நீங்க ஒரு சம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் போகணும், மேல தான் கீழே போகணும். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அதுக்கடுத்து ஆஃப் அப்படின்றது இருக்கும், அதை சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் வந்து சால்வ் பண்ணணும், அதுக்கடுத்து மல்டிபிளிகேஷன் சால்வ் பண்ணும், அடிஷன் சால்வ் பண்ணணும், இது வந்து சப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும். இந்த ஆஃப் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க வந்து பெருக்கல் அப்படின்னு மாத்திப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கிற சம் வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆஃப் சம் சால்வ் பண்ணுவீங்களா, ஆஃப்ன்ற கடத பெருக்கல் அப்படின்னு மாத்திக்கிட்டு அதுக்கு சால்வ் பண்ணுவீங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, இது வந்து எடுத்துக்காட்டு 1.9ல கொடுத்திருக்காங்க. சுருக்குகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 24 பிளஸ் 2 பெருக்கல் 8 டிவைடு 2 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்களா. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த இடத்துல தான் நீங்க வந்து போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அடிஷன் மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் என்ன கொடுத்தாலும் சரி நீங்க இந்த இடத்துல போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி அதை படி தான் நீங்க சால்வ் பண்ணணும். போர்ட்மாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், பீனா பிராக்கெட்டு, O அப்படினா ஆஃப், நெக்ஸ்ட் வந்து D னா டிவிஷன், M அப்படினா மல்டிபிளிகேஷன், A அப்படினா அடிஷன், அதுக்கடுத்து S அப்படினா சப்ராக்ஷன். எப்படி சொல்லியிருந்தேனா இந்த நான் இந்த ரூலை வந்து பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட் இருக்கா, இங்க பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க, இங்க பிராக்கெட் கிடையாது. அப்போ நம்ம பிராக்கெட் அடுத்து என்ன இருக்கு, ஆஃப் சிம்பிள் இருக்கு. ஆஃப் இங்க எங்கேயா கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்கல இல்ல. அடுத்து பாருங்க டிவிஷன் பார்க்கணும், டிவிஷன் சிம்பிள் இங்க இருக்கா, இங்க இருக்கு. அப்போ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும். டிவிஷனை சால்வ் பண்ணி தான் மத்தெல்லாம் சால்வ் பண்ணும். இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. 24 பிளஸ் 2 பெருக்கல், இப்ப 8 2 டிவைட் பண்ணுங்க, ஓர் 2 நாலு 2 8 வருமா, அப்போ 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப 8க்கும் இந்த 2க்கும் பதிலாக என்ன பண்ணியாச்சு, 4 போட்டாச்சு. ஏன்னா இந்த 8 2 டிவைட் பண்ணியாச்சு, இந்த மைனஸ் 1 அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன இருக்கும், மல்டிபிளேஷன் இருக்கா, இங்க மல்டிபிளேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கதான் மல்டிபிளேஷன் இருக்கு. அப்போ 24 பிளஸ் ரெண்டே மட்டும் பண்ணுங்க, 8 மைனஸ் 1 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கா, அடிஷன் சிம்பிள் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ 24 8 ஆட் பண்ணுங்க, 32 வரும். இந்த மைனஸ் 1 போடுங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், லாஸ்டா மைனஸ் தானே பண்ணுவோம், அப்புறம் ரெண்டே மைனஸ் பண்ணா வரும், 31 வரும். இதான் வந்து இதோட ஆன்சர். இப்படி நீங்க சால்வ் பண்ண மாட்டேன் இந்த சம் வந்து கரெக்டா ஆன்சர் வரும். நீங்க வாட்டில இந்த 24 2 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இதோட டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் இதோட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வராது. இந்த ஆர்டர் படி தான் நீங்க வந்து சால்வ் பண்ணும். அதுக்காக இந்த போர்ட்மாஸ் ரூல் அப்படின்றது கண்டிப்பா எக்ஸாம்ல இந்த போர்ட்மாஸ் ரூல் வந்து கண்டிப்பா க்வெஸ்சன்ஸ் இந்த வரை கேட்காம இருந்ததே கிடையாது, கண்டிப்பா கேட்பாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ரெண்டாவது சம் பாருங்க, இது வந்து எடுத்துக்காட்டு 1.10ல வந்து கொடுத்துருக்காங்க. 20 பிளஸ் பிராக்கெட் 8 பெருக்கல் 2 பிளஸ் பிராக்கெட் 6 பெருக்கல் 3 கொடுத்து இந்த 6க்கும் 3க்கும் மேல ஒரு பார் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 10 டிவைடு 5 பிராக்கெட் கொடுத்து ஒரு லாஸ்ட் ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போர்ட்மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணுவோமா. போர்ட்மாஸ் ரூல் என்ன, பி அப்படிங்கிறது பிராக்கெட், ஓ அப்படிங்கிறது ஆஃப், நெக்ஸ்ட் வந்து டி அப்படிங்கிறது டிவிஷனு, எம் அப்படிங்கிறது மல்டிபிளிகேஷனு, ஏ அப்படிங்கிறது அடிஷனு, எஸ் அப்படிங்கிறது வந்து சப்ராக்ஷன். இதை பத்தி நம்மளுக்கு தெரியும். இந்த போர்ட்மாஸ் ரூல் இல்லாம தனியா பாருங்க இந்த பார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாரை தான் சால்வ் பண்ணணும். மேல ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இதான் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து சால்வ் பண்ணுங்க, 20 பிளஸ் 8 பெருக்கல் 2 பிளஸ் இப்போ இரண்டே மட்டும் பண்ணா வரும், 18 வந்துருச்சு. 6 3 18 வந்து இப்ப பார் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. 10 டிவைடு 5 ஒரு பிராக்கெட், நெக்ஸ்ட் வந்து ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதானா. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்ப போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். போர்ட்மாஸ் ரூல் என்ன சொல்லிருக்கேன், மேல இருந்தா கீழே வரணுமா, ஃபர்ஸ்ட் தான் பிராக்கெட் அப்ளை பண்ணுவோமா. பிராக்கெட் பாருங்க, பிராக்கெட் இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். எங்க ரெண்டு பிராக்கெட் கொடுத்துருவாங்க, பெரிய பிராக்கெட் ஒரு சின்ன பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பிராக்கெட்டா சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பிராக்கெட் குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு, அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க பிராக்கெட்டா சால்வ் பண்ணுங்க. இப்போ பிராக்கெட் சால்வ் பண்ணுமா, இதுல பாருங்க மைனஸ் டிவிஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ சொல்லிருக்கேன், இந்த ஆர்டர் தான் போகணும் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து டிவைட் தானே இருக்கு, அப்போ இந்த போர்ட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணணும். டேரக்டா நீங்க போய் 18 10 மைனஸ் பண்ண அதுக்கப்புறம் இந்த சால்வ் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணணும். 4 5 5 2 10 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்
அப்ப 18 minus 2 அப்படினு கிடைச்சிச்சு இந்த குட்டி பிராக்கெட்டுல இப்ப 18 2 ஐ மைனஸ் பண்ணனா வரும் 16 அப்படினு சொல்லி கிடைச்சிருச்சு அப்போ இந்த குட்டி பிராக்கெட் பார என்ன நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் 16 னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கமா அப்ப இந்த பெரிய பிராக்கெட்ட போடுறங்க போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்க 20 இந்த பிளஸ் 8 பெருக்கல் 2 பிளஸ் 16 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இது வரைக்கும் கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த பிராக்கெட் பெரிய சின்ன பிராக்கெட்ட சால்வ் பண்ணி என்ன பண்ணுச்சு நமக்கு வந்து 16 அப்படினு சொல்லி கிடைச்சிச்சு இந்த சின்ன பிராக்கெட்ட சால்வ் பண்ணி 16 னு கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் இந்த பெரிய பிராக்கெட்ட சால்வ் பண்ணப் போறோம் பெரிய பிராக்கெட் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பெருக்கல் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு பெருக்கலுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணோம் பிளஸ் சால்வ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கிக்கணும் 8 2 ஐ பெருக்கினா 16 அப்படினு வரும் பிளஸ் இந்த 16 ஓகே நெக்ஸ்ட் இங்க ஒரு 20 இருக்கா 16 ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணனா வரும் 32 னு வரும் பிளஸ் இங்க 20 இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணனா வரும் 52 தான் இந்த சம் வந்து நீங்க போட் மாஸ் ரூல் இல்லாம போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சம் வந்து தப்பா தான் வரும் அதனால கண்டிப்பா போட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணாம இருந்தா எக்ஸாம்ல ஆன்சர் வரும் அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போட் மாஸ் ரூல் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இது மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து போட் மாஸ் ரூ
வேணா போடுங்க. நான் வந்து டாட்டா இது வந்து சால்வ் பண்ணி அதுக்கடுத்து இதுல இருந்து இங்கே போட்டுட்டேன். நீங்க வேணா இது ஃபுல்லா ஒரு நிலை எழுதிட்டு அதுக்கப்புறம் வேணா சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எழுதி ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுக்காக டாட்டா இந்த மட்டும் குட்டியா சால்வ் பண்ணி போட்டு இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படின் இதுக்கான ஆன்சர் என்ன 52. ஓகே, இனிமே வந்து பயிற்சி 1.3 எக்ஸசைஸ் 1.3 ல கொடுத்துருக்க சம் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோடிட்டன்களை நிரப்புன்னு சொல்லி மூணு சம் வந்து கொடுத்துருக்காங்க. ரோமன் லெட்டர் 1 ல வந்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் எவ்வளவு ரூபாய் சேமிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நாள் எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறாங்க? 12 ரூபாய் சேமிக்கிறா. அப்போ 30 நாள் எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட் என்ன பண்ணுவோம், 30. ஒரு நாள்ல 12 ரூபாய் அப்படின்னா 30 நாள் எவ்வளவுன்னா இன்ட்டு 30 பண்ணணும். அப்போ ரெண்டே மாட்டில் பண்ண என்ன வரும், 360 அப்படின்னு வரும். 30 நாள் எவ்வளவு ரூபாய் சேமிப்பா, 360 ரூபாய் சேமிப்பாள். இதான் வந்து இதோட ஆன்சர். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க. ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் டேஷ் பெறுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 நாள்ல ஏங்கிறவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது, 1800 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள்ல அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 1800 12 எல்லாம் டிவைட் பண்ணுங்க. 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ 4 டிவைட் பண்ணலாமா, 4 3 12 மீதி இங்க எதுனா இருக்கும், 6 3 18 00 வந்துருச்சு. ஒரு நாங்க 4 மீதி 2 5 20 0. அப்ப எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வந்து வருமானம் வருது, 150 ரூபாய் வந்து வருமானம் வருது. கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, 12 நாளைக்கு அவருக்கு வந்து 1800 ரூபாய் வருமானம் வருது சொல்லிட்டாங்க. இதே ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னா இந்த 12 இதை டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு, ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 45 டிவைடு பிராக்கெட் கொடுத்து 7 + 8 - 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து போட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணுவோம். போட் மாஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஆ பிராக்கெட்டா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் தான் சால்வ் பண்ணுவோம். பிராக்கெட் சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள தான் சால்வ் பண்ண போறோம். 45 டிவைடு இது 7 8 ஆட் பண்ணா 15 வந்துருச்சு, -2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஓ ஆஃப் அப்படின்றது பார்ப்போம். ஆஃப் சிம்பிள் இங்கே கிடையாது, அதுக்கடுத்து டிஆ. அப்போ டிவிஷனை பார்ப்போம். டிவிஷனா என்ன, இது ரெண்டு தானே சால்வ் பண்ணுவோம். இரண்டே சால்வ் பண்ணுங்க, 5 5 3 5 15 இங்கே வரும்போது 35 45 3 3 3 3 9 அப்போ இரண்டே பண்ண ஆன்சர் கிடைக்குது, 3 கிடைக்குது. 3 மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்கு, 3 2 மைனஸ் பண்ண என்ன வரும், ஆன்சர் 1 அப்படின்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னது, 1. ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லி மூணு க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 9 = 96 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கிட்டு இருக்க வேல்யூ இங்கிட்டு இருக்க வேல்யூ சமமானு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் அப்படின்னா சமம் தானே, அப்போ இங்கிட்டு 96 இருக்கு. ஓகே, அப்போ இங்கிட்டு நம்ம 96 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரூன்னு போடுவோம். இங்க 96 வரல அப்படின்னா வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டுருவோம். இது எல்லாத்தையும் மாட்டிலே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட் மாஸ் ரூல் படிதான் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் வந்து மாட்டிலே பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் மாட்டிலே பண்ணுங்க, இது 9 8 மாட்டில் பண்ணா 72 வரும், பிளஸ் இங்கே 3 இருக்கு. ரெண்டே மாட்டில் ரெண்டே பிளஸ் பண்ணா 75 தான் வரும். அப்போ இது வந்து தவறு, இது வந்து ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க,
7 பெருக்கல் 20 minus 4 equal to 136 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இரண்டே மல்டிப்ளை பண்ணுங்க 140 னா ஃபர்ஸ்ட் வந்து போட்னாஸ் ரூல் படி பெருக்கல் தான் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் லாஸ்டா தான் மைனஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பெருக்கல் பண்ணுங்க இரண்டே மல்டிப்ளை பண்ணனா வரும் 140 னு வரும் minus 4 அப்படிን இருக்கு இங்க வந்து 136 அப்படிን இருக்கு இந்த சைடு 136 வந்துருச்சு அப்படினா நாம வந்து ட்ரூ னு போடுவோம் இங்கிட்டு பாருங்க 140 4 ஆல மைனஸ் பண்ணா 136 வந்துருச்சு அப்ப ரெண்டு பக்கமும் என்னமா இருக்கு சமமா இருக்கு அப்ப இது என்னது ட்ரூ அப்படிን கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन பாருங்க 40 plus 56 minus 6 divide 2 equal to 45 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம போட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பிராக்கெட் இருக்கத சால்வ் பண்ணுமா பிராக்கெட் இருக்க சால்வ் பண்ணுங்க 40 plus 56 ல 56 போச்சுனா மீதி 50 அப்படினு கிடைக்கும் divide 2 அப்படினு இருக்கு இங்க வந்து 45 அப்படினு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த 2 ஆல டிவைட் பண்ணுமா ஓவர் அண்ட் 2 இங்க வந்து இந்த 2 4 மீதி எத்தனைக்கும் 1னுக்கும் ஐ 2 10 னு இருக்கு இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 40 25 ஆட் பண்ணா என்ன வரும் 65 ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தம் 5 மாதங்கள்ல வந்து எவ்வளவு எவ்வளவு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மாதம் 1200 இரண்டாவது மாதம் வந்து 2000 மூணாவது மாதம் வந்து 2450 நானாவது மாதம் வந்து 3060 அஞ்சாவது மாதம் வந்து 3200 மொத்தமா வந்து 5 மாதம் வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க மொத்தமா 5 மாதனே கலந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க 5 மாதங்கள்ல மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா 11910 பேர் வந்து இந்த நூலகத்துக்கு வந்திருக்காங்க 5 மாசத்துல வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க 11910 பேர் வந்திருக்காங்க நானாவது क्वेश्चन பாருங்க சேரன் வங்கியில் சேமிப்பாக ரூபாய் 750250 வைத்திருந்தார் கல்வி செலவிற்காக ரூபாய் 534500 ஐ திரும்ப எடுத்தார் அவரின் கணக்கில் மீதியுள்ள தொகையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர் வங்கி கணக்குல எவ்வளவு வச்சிருக்காரு 750250 ரூபாய் வச்சிருந்திருக்காரு கல்வி செலவா எவ்வளவு ரூபாய் அந்த வங்கி கணக்குல இருந்து எடுத்துட்டார் அப்படினா 534500 ரூபாய் எடுத்துட்டார் மிச்சம் அந்த வங்கி கணக்குல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க அப்ப இதிலிருந்து இத மைனஸ் பண்ணா என்ன வந்துரும் நமக்கு வந்து எவ்வளவு வங்கி கணக்குல மீதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு மைனஸ் பண்ணுங்க 5 7 இந்தல போனா 512 215750 ரூபாய் வந்து அவரோட வங்கி கணக்குல மிச்சம் இருக்கு இதான் வந்து இதோட ஆன்சர் அஞ்சாவது சம் பாருங்க ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன ஏனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்படுறாங்க 1560 மிதிவண்டிகள் வந்து ஒரு நாளைக்கு மிதி உற்பத்தி செய்றாங்க மொத்தம் 25 நாள்ல எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அப்போ 1560 ஓட 25 மல்டிப்ளை பண்ணிக்கங்க என்ன மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும் 39000 இதான் வந்து ஆன்சர் வரும் அப்ப 39000 மிதிவண்டிகள் வந்து உற்பத்தி செய்றாங்க 25 நாள்ல வந்து எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்றாங்க 39000 மிதிவண்டிகள் வந்து உற்பத்தி செய்றாங்க ஆறாவது क्वेश्चन பாருங்க ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் ரூபாய் 62500 ஐ 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க மொத்தமா போனஸ் வந்து 62500 ரூபாயை வந்து எத்தனை பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறாங்க 25 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறாங்க அப்பனா ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணுவோம் அந்த 25 வந்து டிவைட் பண்ணுவோம் எந்த இடத்துல டிவைட் பண்ணுவோம் எந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படினா தெரிஞ்சு வச்சுக்கங்க இதுக்கு முன்னாடி சம்ல ஏன் டிவைட் மல்டிப்ளை பண்ணனும் இந்த சம்ல ஏன் டிவைட் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கங்க இப்போ டிவைட் பண்ணுங்க 525 55 மீதி 1 210 மீதி 2 525 00 நெக்ஸ்ட் 55 210 525 00 அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு எத்தனை ரூபாய் கிடைக்குது 2500 ரூபாய் கிடைக்குது
ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு ரூபாய் கிடைக்குன்னு கேட்டுக்காங்க 2500 ரூபாய் கிடைக்குது. எல்லா சம் பாருங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லி மூணு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு சம்ல ஒரு சம் வந்து உங்களோட பிராக்டிஸ்க்காங்க, ரெண்டு சம் வந்து நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 10 + 17 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்கு தான் சால்வ் பண்ணுவோம். இதுல வந்து போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணுவோம். போர்ட் மாஸ்டர் ரூல் படி ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிராக்கெட். பிராக்கெட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ரெண்டையும் கூட ஆட் பண்ணுவோம், நடுவில் வந்து பிளஸ் குறி இருக்கு, அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 27 வரும். அடுத்து டிவைட் 3 இருக்கு, அடுத்து என்ன டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணா 1 3 3 9 3 27. அப்ப இதோட ஆன்சர் என்னது 9. செகண்ட் சம் பாருங்க, 12 - 3 - 6 - 5 - 1 bracket சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க இதுல எத்தனை பிராக்கெட் இருக்குன்னு பாருங்க. நான் சொல்லிக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு பிராக்கெட் அதை சால்வ் பண்ணுங்க. குட்டி சின்ன பிராக்கெட் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண சொல்லிக்கலாம். நம்ம வந்து போர்ட் மாஸ்டர் ரூல் படி ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பெரிய பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க. இதுல என்ன சால்வ் பண்ணா வரும், 4 அப்படின்னு வருமா, 5 ஒன்று போச்சுன்னா 4 வரும். இங்க 6 - 4 அப்படின்னு இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. ஏன்னா இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணி 4 அப்படின்னு போட்டாச்சு. -3 - 12 இது அப்படியே வந்துருச்சு. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணுவோமா, இதுல என்ன சால்வ் பண்ணா வரும், 2 வருமா, மைனஸ் இந்த 3 வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணி இங்க போட்டாச்சு, இங்க வந்து 12 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இதுல என்ன சால்வ் பண்ணுவோமா, 12 - 1 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுல என்ன சால்வ் பண்ணுவோமா, 12 வந்து 1 போச்சுன்னா என்ன வரும், 11. இதான் வந்து இதோட ஆன்சர். இந்த மாதிரி நிறைய பிராக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பிராக்கெட் இங்கிட்ட பிராக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா தனித்தனியா சால்வ் பண்ணணும். நீங்க வந்து இன்னும் 7th, 8th, 9th எல்லாம் போடும்போது போகும்போது இந்த மாதிரி போர்ட் மாஸ்டர் ரூல் வச்சு நிறைய சம் வந்து பார்ப்போம். அப்போ ஒன்னு உங்களுக்கு இன்னும் இப்ப புரியல கூட, இன்னும் அப்ப வந்து கிளியரா புரியும். ஆனா இப்ப அதனால பாத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா, பெரிய பிராக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் குட்டி பிராக்கெட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருக்க கொஞ்சம் பெரிய பிராக்கெட், அதுக்கப்புறம் பெரிய பிராக்கெட், இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். மூணாவதா கொடுத்திருக்க சம் வந்து உங்களோட பிராக்டிஸ்க்காக. 8th சம் பாருங்க, இதை வந்து சால்வ் பண்ணி இதோட மதிப்பு கேட்டிருக்காங்களா, இதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்களா. இப்போ இதுல என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ்டர் ரூல் படி தான் அப்ளை பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா பிராக்கெட்டும் கிடையாது, ஆஃப் இல்ல, அதுக்கப்புறம் டிவிஷனும் இல்ல, அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், மல்டிபிளிகேஷன் தானே. மல்டிப்ளை பண்ணனா வரும், 7 - 1 - 7 தான் வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 2 ஆட் பண்ணா வரும், 8 வரும். 8 - 7 என்ன வரும், 1 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப இதோட ஆன்சர் என்னது, 1. இதான் வந்து இதோட ஆன்சர். சம் பாருங்க, இதோட மதிப்பு கேட்டிருக்காங்களா, 24 - 8 - 3 = 2 சொல்லி கொடுத்தாங்க. இதுல வந்து பிராக்கெட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் தான் சால்வ் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க. பெரிய பிராக்கெட் குள்ள இருக்க குட்டி பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. இது சால்வ் பண்ணா வந்து 6 வருமா, அப்போ 8 - 6, ஏன்னா ரெண்டே மாட்டில் பண்ணா 6 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. இங்க ஒரு டிவைட் இருக்கா, இங்க 24. நெக்ஸ்ட் 24 - இந்த பெரிய இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணா வரும், 2 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இரண்டே டிவைட் பண்ணாமா, 4 - 2 - 12 = 24. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 12 தான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். 10th சம் பாருங்க, இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம். இந்த சம் வந்து 2020 ஏஎஸ்ஓ எக்ஸாம், அசிஸ்டன்ட் செஷன் ஆபீசர் அப்படின்ற எக்ஸாம்ல வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. 2 பாக்ஸ் 1 கொடுத்துட்டு 6 - 12 - 4 + 2 = 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் குள்ள பிளஸ் வருமா, மைனஸ் வருமா, பெருக்கல் வருமா, வகுத்தல் வருமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸ் குள்ள ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் வச்சு போடுங்க. 6 - 12 - 4 + 2 = 2 இருக்கு, ஈக்குவல் டு 10 இருக்கு. இங்க இருக்க வேல்யூ எல்லாமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 10 வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த பாக்ஸ் குள்ள என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனை அப்ளை பண்ணுங்க. எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு 10 இந்த சைடு சால்வ் பண்ணும்போது 10 வருதோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நான் வந்து இப்ப பிளஸ் எடுத்துக்காம பெருக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் 1 சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண தோணுதோ, அந்த நம்பர் போட தோணுதோ, அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் வந்து பெருக்கல் வச்சு சால்வ் பண்றேன். 2 - 6 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ்டர் அப்ளை பண்ணுவோம். போர்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் வந்து சால்வ் பண்ணுவோம். போர்ட் மாஸ்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், பிராக்கெட் சால்வ் பண்ணா வரும் 6 வருமா, 4 + 2 வந்து 6 டிவைடு 12 - 6 பெருக்கல் 2 அப்படின்றது அப்படியே இருக்கு கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிராக்கெட் அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆஃப் சிம்பிள் கிடையாது, அதுக்கடுத்து டிவிஷன் தானே. இப்ப டிவிஷன் பாருங்க, டிவைட் பண்ணலாம், 6 - 6 = 12 இருக்கு. அப்போ 2 - 6 - 2 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிபிளிகேஷனா, ரெண்டே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 - 6 மல்டிப்ளை பண்ணா 12 வந்துருச்சு.
minus 2 னு கிடைச்சிருக்கு இந்த சைடு equal to 10 அப்படினு போட்டுட்டே வாங்க அப்ப 12 in 2 போச்சு அப்படினா மீன் என்ன வரும் 10 அப்படினு வரும் அப்ப 10 equal to என்னது 10 அப்ப இதோட ஆன்சர் என்னது இப்போ நம்ம இந்த இடத்துல 10 வந்துருச்சு ரெண்டு பக்கம் சமமா வந்துருச்சு அப்ப என்ன சிம்பல் இந்த இடத்துல யூஸ் பண்ணனாலும் ரெண்டு பக்கம் சமமா வந்துச்சு பெருக்கல் அப்படிங்கற சிம்பல் வந்து யூஸ் பண்ணனால நமக்கு வந்து சமமா ரெண்டு பக்கம் ஆன்சர் வந்துச்சு அப்ப இதோட ஆன்சர் என்னது பெருக்கல் தான் ஆன்சர் இந்த சிம்பல் அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன சிம்பல் வரும் அப்படினா பெருக்கல் வரும் நீங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் வகுத்தல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் வச்சு போட்டு பாருங்க எது உங்களுக்கு ஆன்சர் வருதோ அத வந்து அந்த சிம்பல் தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும் ओके सम पारेंगे इन सम प्राक्टिस प्राक्टिस पड़ी पाते आंसर वो कमेंट पड़ेंगे ओके फ्रेंड्स वीडियो यूस्फुला लाइक पड़ूंग फ्रेंड्स शेयर पड़ेंगे वीडियो पत्र करते वो कमेंट पड़ेंगे वीडियो पिछड़ी अभी वीडियो वो इन कंटिन्यू पड़ो वाला यूस्फुला अभी कमेंट पड़ूंग ओके फ्रेंड्स थैंक यू।